தந்தை தாயும் நீ, என்னுயிர் துணையும் நீ, சஞ்சல மது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ, புனையலால் மற்றொரு துணை காணேன், அந்த மாதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார் தம் சிந்தை மேவிய தாயுமானவன் எனும் சிறகிரி பெருமானே. ஆதி அந்தம் காட்டாத முதலாய் எம்மை அடிமைக்கா வளர்த்து எடுத்த அன்னை போல, நீதி பெருங்குருவாகி மனம் வாக்கு எட்டா நிச்சயமாய் சொச்சமதாய் நிமலமாகி, வாதமிடும் சமய நெறிக்கு அரியதாகி, மௌனத்தோர் பாழ்வெளியாய் வயங்கா நின்ற ஜோதியை என் உயிர் துணையை நாடி, கண்ணீர் சொரிய இரு கரம் குவித்து தொழுதல் செய்வாம். தாய் மாணவர் பாடல்கள் 11வது வகுப்பு 2வது தலைப்பு பரிபூரண ஆனந்தம் 8வது பாடல். வாராதெல்லாம் ஒழிய வருவன எல்லாம் எய்த, மனது சாட்சியதாகவே மறுவ நிலை தந்ததும் வேதாந்த சித்தாந்த, மரபு சமரசம் ஆகவே பூராயமாய் உணர ஊகமது தந்ததும், பொய் உடலை நிலை அன்று என போத நெறி தந்ததும் சாசுவத ஆனந்த, போகமே வீடு என்னவே நீராளமாய் உருக உள்ளன்பு தந்ததும், நின்னதருள் இன்னும் இன்னும் நின்னையே துணை என்ற என்னையே காக்க ஒரு நினைவு சற்று உண்டாகிலோ, பாராதி அறியாத மோனமே இடைவிடா, பற்றாக நிற்க அருள்வாய், பார்க்குமிடம் எங்கும் ஒரு நிக்க மர நிறைகின்ற பரிபூரணானந்தமே. பரிபூரணானந்தம் இந்த தலைப்பில் 8வது பாடல். இறைவனிடத்துல தாய்மானருடைய விண்ணப்பம், இறைவனே மனதின் சமநிலை பேலன்ஸ்டு மைண்ட், ஞானத்தை பெற நுண்ணிய அறிவு அதை தந்ததும், தேகம் அனித்தியம் என்னும் உணர்வு அதை தந்ததும், உள்ளன்பு உன்மீது உள்ளன்பு இவைகளை தேவரீரின் திருவருள் தந்து அருளியது. நீங்க எனக்கு என்ன கொடுத்துருக்கீங்க, தனக்கு கிடைச்சதை சொல்றார் வெளிப்படுத்துறார். ஆனாலும் இன்னும் மௌனத்து இடைவிடாது பற்றாக இருக்க அருள் செய்வாயாக, மௌனத்திலே மனது அப்படியே லயித்து இருப்பதற்கு உங்களுடைய திருவருள் வேண்டும் சொல்லி கேட்கிறார். மனம் இன்னும் அமைதி பெறவில்லை என்பதை விட மௌனத்திலே நிஷ்டை பெறவில்லை. அதுதான் இந்த பாடல்ல இறைவனிட்டு தாய்மனர் கேட்கின்றார். ஒரு ஒரு பாடலும் ஒரு ஒரு விதமா ஒரு ஒரு கருத்துக்கள் அடங்கியதா இருக்கு, பார்க்கலாம். பாடல் வாராதெல்லாம் ஒழிய வாராத அப்படி சொல்லி சொன்னா தன்பால் வந்து சேராத, என்னிடம் வந்து சேராத, எல்லாம் எல்லாம் ஒழிய அகன்று ஒழியன்றார். அடுத்து பாருங்க, வருவன எல்லாம் எய்த, என்பால் வந்து சேருவன எல்லாம் வந்து சேருவதாகுக, எதெல்லாம் வருதோ வரட்டும், எதெல்லாம் வரலையோ
வராத நீங்கட்டும் என்று எண்ணி மனமானது சாட்சியதாகவே ஒரு நிலையாக அமைதியாக சமமாக இருக்கணும் கேட்கிறார். அப்படி இருப்பதற்கு மறுவநிலை தந்ததும், அப்படி இருப்பதற்கு மறுவநிலை சொல்லி சொன்னா ஒரே நிலையில் பொருந்தி இருக்கக்கூடிய பொருத்தமான மனநிலை. எது வருதோ வரட்டும், எது போறதோ போட்டும், எது வந்தாலும் எது போனாலும் நான் எப்படி இருக்கணும்? ஏது வந்தும் ஏதொழிந்தும் எனது யான் என்னார்கள் போத நிலை கண்ட புலத்தோர் பராபரமே பராபரக்கண்ணில் சொல்றார். எது வருதோ வரட்டும், நான் சாட்சியா பார்த்துக்கிட்டு இருப்பேன், வரது போறது பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்படி இருக்க முடியுமான்னா, அப்படி இருப்பதற்கு பொருத்தமான நிலை தந்ததும் தந்தருளியதும் உபதேசித்து அருளியதும் ஆக வாராதவைகள் எல்லாம் போய் ஒழிவதாகுக வருவனையெல்லாம் எய்த என்னுடைய மனதிற்கு எவ்வளவு வருதோ வரட்டும், எவ்வளவு போதோ போட்டோம். மனது சாட்சியதாகவே ரொம்ப அழகா சொல்ற, வரும் இன்ப துன்பங்களை ஒப்ப நோக்கி ஒரே விதமாக நோக்கி. அப்படி நோக்கிறது நமக்கு ஒரு அறிவு வேணும். என்ன இது? வினை பயன் என்று சாட்சி பூதமாக மனம் எனக்கு இருக்க என்பதாம் மறுவ நிலை தந்தது மனது சாட்சியதாக. இங்க சாட்சின்னு ஆத்மான அர்த்தம் இல்லை, மனது இரண்டையும் சாட்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கு. பார்க்க முடியுமான்னா இல்லையே, ஏதோ ஒரு பக்கம் தானே சேர்ந்துக்கிறோம். வந்ததையும் போனதையும் வைத்து வைத்து பார்த்திருந்தா சிந்தை ஹிதம் அகிதம் சேரும் பராபரம். இன்னொரு இடத்துல சொல்றார் ஆய்மனர் இந்த பாடல்களுக்கெல்லாம் இது சொல்றாரு. அவர் என்ன பண்ணாரு, அதுக்கு என்ன பதில் சொன்னாரு? பராபர கண்ணி மற்ற பாடல்கள் இருக்கு. வரத போறதெல்லாம் மறுபடியும் அதை எடுத்து வச்சு எடுத்து வச்சு சிந்தனை பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா மனசு எப்படி பண்ணுமா? ஹிதம் அகிதம், சந்தோஷப்படுது துக்கப்படுது, இப்படியே இது சேர்ந்துக்கிட்டு இருக்கு. நம்ம விடுறதில்லை, ஒன்றே விடுறதில்லை. எதை பார்த்தாலும் பெரும் பார்வையாளராக இருக்கிறோமா? நம்ம பார்ட்டிசிபேட்டர் ஆகிடுறோம், அதெல்லாம் அதில் கலந்து கொள்கிறோம். அதுதான் நம்முடைய ப்ராப்ளம்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாத்துலேயும். சாமி அப்படிலாம் இருக்க முடியுமா? வீட்டில் என்னென்னவோ நடக்கிறது, நாங்களாம் அப்படி இருந்தால் இருக்க முடியுமான்னு சொல்லி சொன்னால் சிலதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும், ஆனாலும் மனதை இப்படி வைத்து கொள்ள வேண்டும்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்ப துன்பம் சமானமாய் உருவது எப்படி ஆயினும் ஐயே நீ சொன்ன ஒரு வார்த்தையினை மலை இலக்கண நம்பினேன். வேற ஒரு இடத்துல சொல்றேன், நான் நம்பினேன் சொல்ல உன்னோட அருள்னு நினைத்தேன். அதுக்கெல்லாம் நிறைய பயிற்சியும் சக்தியும் இருக்கணும், மனதில் தெளிவும் இருக்கணும். இல்லை என்றாலும் கூட சாட்சியா பார்த்துக்கிட்டு இருக்கிறதுன்றது பெரிய விஷயம்தான், முடியறதில்லை. ஆக மறுவ நிலை என்றது பொருந்திய மன சமநிலை தந்து அருளியது என்பதாம். வாழ்வு எப்படி இருக்கான்? நன்மை மகிழ்ச்சி வந்த காலை துன்புறுவதும், வாழ்வு தீமை துன்பம் வந்த காலை துவண்டு விடுவதும் உலக இயற்கை. நல்ல சந்தோஷமாக இருக்கிறது துள்ளல், தீமையில் எதனா ஒரு அசௌகரியம் வந்தா அப்படியே துவண்டு விடுவது, இது உலக இயற்கை இயல்பு. ஆக நன்மையும் தீமையும் இன்பும் துன்பும் நம்பால் வருவன அல்ல, இது வினை பயன் அதனால் வருவதுதான் என்ற என்ன நமக்கு வரணுமா? அப்படியே வரணும்னு சொல்றார். அதை எனக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்றார். அப்ப இந்த சாதனங்களை பழகி நான் இதில் வெற்றி பெற்றிருக்கேன் அதையும் சொல்றார். அப்படியும் எடுத்துக்கணும் நாம். ஆக எல்லா வினைப்பயன் வருவது தானே வரும். இந்த மெய்யுணர்வு உடையார்க்கு சாட்சியாக இருக்கும் பொருந்திய மனநிலை வரும் அல்லது அமையும் சொல்றார். நல்ல கருத்து இது. அதுக்கு ஒரு பாட்டு சொல்றார் பெருந்தேவனார் சொன்னது ஒண்ணு, மெய்த்திரு வந்து உற்றாலும் வெந்துயர் நோய் வந்து உற்றாலும் ஒத்திருக்கும் உள்ளத்து உறவோனே என்று பெருந்தேவனார் பாரதத்தில் சொல்லியுள்ளார். பெருந்தேவனார் சொல்லி பாரதம் எழுதியிருக்கார், அது தெரியுதுல இருந்து வில்லிபுத்தூர் பார்த்த பாரதம் நமக்கு தெரிகின்றது. இங்க பெருந்தேவனார் பாரதத்தில் எழுதியுள்ளார் சொல்லி சொல்றார். அடுத்து இன்னொரு பாட்டு சொல்றார், ரெண்டு மூணு பாட்டு சொல்றார். அந்த பாட்டுல நல்லதா இருக்கு, பாப்போம். பரியினும் ஆகாவாம், இது திருக்குறள், பால் அல்ல உய்த்து சொரினும் போகாதம
குறள் 38வது அதிகாரம் 376வது பாடல். ஊழால் தமக்கு உரியவை அல்லாத பொருள்களை வருந்தி காப்பாற்றினும் அது நில்லாமல் போகும். எவ்வளவுதான் முயற்சி செய்து நம்ம காப்பாற்றினாலும் அது என்ன ஆகுமா? ஊழால் நமக்கு நிற்கணும்னா நிற்கும், இல்லைன்னா போயே போகும் சொல்றார். இது இயற்கை நிலை. ஆக தமக்கு உரியவை கொண்டு போய் சொரிந்தாலும் போகா, இன்பம் வந்து அடைந்த காலை இனிதென மகிழ்ச்சி எய்தார், துன்பம் வந்துற்ற போதும் துண்ணென துளங்கி சோறார், இன்பமும் துன்பம் தானும் இவ்வுடற்கு இயைந்த என்று, இதெல்லாம் இந்த உடலுக்கு உள்ளதுதான் உள்ளது என்று, முன்புரு தொடர்பை ஓர்வார் முழுவதும் உணர்ந்த நீரார். கந்த புராணம் கச்சியப்ப சிவாச்சாரியார். இதெல்லாம் என்னென்ன, இதெல்லாம் வந்து வரத்தான் வரும். அந்த அறிவு தெளிவு எனக்கு ஏற்கனவே இருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் வினைப்பயன்தான் என்று தெளிவாக புரிந்து கொண்டிருப்பவர் அமைதியுடன் சமநிலையில் இருப்பார். அதுக்காக எதுனா வந்து அப்படியே ஏற்றுக்கணுமான்னு சொல்லி சொன்னால், நம்ம முயற்சி பண்ணணும். வருகின்ற விஷயங்களை சரி செய்வதற்கு நம்முடைய முயற்சி அங்கே இருக்கு, அறிவுபூர்வம் முயற்சி பண்ணணும். முயற்சி செய்தும் அவைகள் நம்மை விட்டு நீங்கவில்லை என்றால் என்ன பண்ணணும்? அங்கே புத்திசாலித்தனம் என்ன? அதை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. பகவான் கீதையில் 2வது அத்தியாயத்தில் முதல் எடுத்தோடனே சொல்கிற உபதேசங்கள் இதுவும் ஏற்றுக்கொள். அதுதான் அந்த ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை தான் நமக்கு சமநிலையை தந்துவிடும். அதுக்காக வந்த உடனே எந்த விஷயம் நம்மளால் தீர்க்க முடியும் போகும், எது தீர்க்க முடியாது தெரியாது. இப்போ விஷயங்கள் வரும்பொழுதே நாம் முயற்சி பண்ணணும், அதை அறிவுபூர்வமாக யோசிக்கணும். முயற்சி செய்து அது தீர்ந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம், தீரவில்லை என்றால் அதை ஏற்றுக்கொள்வதை தவிர வழி இல்லை. ஏனென்றால் இந்த இடத்துல இன்னொரு சாஸ்திர கருத்து இருக்குது, நமக்கு வருகின்றதெல்லாம் இன்ப துன்பங்கள் எல்லாம் புண்ணிய பாபத்துடைய விளைவு. அந்த புண்ணிய பாப வினைகளை ரெண்டாக பிரிக்கிறாங்க, துர்பல பிராரப்தம் பிரபல பிராரப்தம். சிலதெல்லாம் நாம் முயற்சி செய்து பரிகாரம் தேடி கடவுள் இடத்துல வேண்டி நம்மாலான முயற்சிகளும் செய்து சிலதெல்லாம் தீர்த்து கொள்கின்றோம், அது துர்பல பிராரப்தம். அதுக்கு சக்தி இல்லை ஆனால் வந்துடுது, அதை நாம் நீக்கிக் கொள்கின்றோம் முயற்சியால். அப்படி முயற்சி செய்தும் நீங்கவில்லை என்றால் அந்த இடத்துல பிரபல பிராரப்தம், அந்த பிராரப்தம் பலமாக இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். தெரிந்து கொண்டு அதை அனுபவித்து தீர்க்கின்ற மனநிலையை அல்லது ஏற்றுக்கொள்ளும் மனநிலை நாம் அடைந்து விடவே. அதுதான் இதுவும் சாஸ்திரம் கொடுக்குற அறிவு தான். இந்த அறிவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைதியாக நல்லா நடத்திக்கிட்டு போகிறது பிரயோஜனப்படக்கூடிய வார்த்தைகள். ஏன் எனக்கு வருது, இதெல்லாம் வரக்கூடாது, சாமி கும்பிட்டு வரக்கூடாது, அப்படி போகக்கூடாது, அப்படிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. அதில் அதுதான் சொன்ன வேதாவை இப்பண்ணு விதித்தது ஏது என்ன வரப்போது பாப்போம். ஆக முன்புரு தொடர்பை ஓர்வார் முழுவதும் உணர்ந்த நீரார். எல்லா சாஸ்திரங்களும் எல்லா இடத்திலும் நூல்களிலும் இந்த தேசத்தினுடைய சராசரியாக இருக்கக்கூடிய மகான்கள் எல்லாம் ஒரே மாதிரியாக தான் இந்த விஷயங்களை புரிந்து அழகாக நமக்கு அவரவர்கள் ஒரு ஒரு முறையில் சொல்லியிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் இந்த சாஸ்திர கருத்து இருக்கு என்பதற்கு நமக்கு அடிப்படை விஷயங்கள் புரிந்திருந்தால், சமய கருத்து புரிந்திருந்தால், இவர்கள்லாம் ஒரே மாதிரி தான் சொல்கிறாங்கன்றது நமக்கு நல்லாவே புரியும். அடுத்து பாருங்க, பட்டினத்தார் பாடல் ஒன்று இருக்கு பாருங்க. இப்படி இருக்கிறதுனால அழுதால் பயன் என்ன, நொந்தால் பயன் என்ன ஆவதில்லை, தொழுதால் பயன் என்ன, நின்னை ஒருவர் சுட உரைத்த பழுதால் பயன் என்ன, நன்மையும் தீமையும் பங்கையத்தோன் எழுதாபடி வருமோ, சலியாதிரு என் ஏழை நெஞ்ச. அழுதா பயன் என்னப்பா, நொந்தால் பயன் என்ன? பார்த்து தன்னையே நோவனோ பிறரையே நோவனோ, பரமார்த்தம் ஏது மறியன், தற்காலம் அதை நோவனும். உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்ன சொல்லி குற்றம் இல்லை. அதுபோல நன்மையும் தீமையும் பங்கையத்தோன் எழுதாபடி வருமோ. பங்கையத்தோன்னா இங்கே தாமரை மலரில் வீட்டில் இருக்கக்கூடிய பிரம்மாஜி, ஆமாம், அவர் தானே படைக்கிற கடவுள். அவர் எழுதாபடி வருமா அப்படின்னா என்னென்னா, அவர் தான் நம்முடைய கர்ம பலன்படி பலனை தருபவர். ஆகவே மனமே சலியாதிரு என் ஏழை நெஞ்சே, என் மனமே சலிப்படையாது. இறைவனை பிடிச்சுக்கோ, கெட்டியாக பிடிச்சுக்கோ, அவரே நமக்கு எல்லாவற்றையும் தருவார்.
என்று பிடித்துக்கொண்டு சலிப்படையாது சொல்கிறார். இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு நிறைய சூழ்நிலைகளில் மனதுக்கு பலத்தை தரக்கூடிய, சலியாதே மனமே சலிப்படையாது. அடுத்து பாருங்க, இந்த முதல் வரியில் வாராதெல்லாம் ஒழிய வருவனையெல்லாம் எய்த மனது சாட்சியதாகவே மறுவ நிலை தந்ததும் இது வரைக்கும் பார்த்தோம். அடுத்து பாருங்க, வேதாந்த சித்தாந்த மரபு சமரசமாகவே பூராயமாய் உணர ஊகம் அது தந்ததும். இரண்டாவது விஷயம், வேதாந்தம், வேதாந்தம் சொல்லிச்சுன்னா வேதத்தின் முடிவு பகுதியாக உத்தர பாகமாக அமைந்த பகுதி வேதாந்தம் அல்லது உபநிஷத், வேதத்தினுடைய இறுதியான பகுதி அல்லது கடைசி பகுதி அது சொல்கின்ற கருத்துக்கள், ஞானகாண்ட பகுதி அல்லது உபநிஷத்து சொல்லி சொல்லுவோம். ஜெகத் மித்யா பிரம்ம சத்தியம் என்று சொல்லுகின்ற தத்துவமசியை விளக்குகின்ற வார்த்தைகள் அந்த, அதுவும் சித்தாந்தம். சித்தாந்தம்னா பொதுவாக வெறும் சித்தாந்தன்ற வார்த்தையை உபயோகப்படுத்தினா நிச்சயித்து முடிவு கட்டிய விஷயங்கள், கொள்கைகள், கருத்துன்னு அர்த்தம். கேப்ப உன்னோட சித்தாந்தம் என்னப்பா? அதேபோல் வேதாந்தத்தின் சித்தாந்தம் என்னென்னா, வேதாந்தம் முடிவை என்னதான் சொல்றது? சித்தாந்தம் என்றால் கொள்கை, கருத்து, நிச்சயிக்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட விஷயங்கள் சொல்லி அர்த்தம். ஆக வேதாந்தத்தின் சித்தாந்தம் அப்படின்னு எடுத்துக்கலாம், அல்லது சைவ சித்தாந்தம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய உரையாசிரியர்கள் சித்தாந்த பரமாக நிறைய பேர் எழுதியிருக்காங்க. சித்தாந்தம் சொல்லி சொன்னால் சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தங்கள் என்ன சொல்றாங்க? வேதத்தை ஒத்துக்கொள்வார்கள். வேதம் பொது, ஆகமும் சிறப்பு. ஆகமத்தை சிறப்பாக வைத்து அதனுடைய கருத்துக்கள் அடங்கிய கொள்கைகள் மீது அமைக்கப்பட்ட சைவ சித்தாந்தம், சிவத்தை முதன்மையாக வைத்து அமைந்தது, அப்படிலாம் நிறைய விளக்கங்கள் இருக்கின்றன. அவ பார்த்திருக்க அதுதான் சொன்ன மெய்கண்ட சாத்திரங்கள் 14, குந்தி களிரோடு உயர் போதல் சித்தியார் பெண் திருவா பண்பு வினா போற்றிக்கொடி எல்லாம் நம்ம பார்த்தோம் பாருங்க. இந்த வார்த்தைகள்லாம் பாடல்கள் அமைஞ்சதெல்லாம் பார்த்தோம். யார் யார் ஆசிரியர்கள்லாம் சென்ற வகுப்பில் பார்த்துருக்கின்றோம். ஆக இவைகள் இங்குள்ள மரபு என்றது இங்குள்ள முறைமையை சொல்லுகின்றார். வேதாந்த சித்தாந்த மரபு, அப்படி ஒரு மரபு, அப்படி ஒரு ட்ரெடிஷன், அப்படி ஒரு சம்பிரதாயம். அது என்ன சொல்றதான்? சமரசமாகவே பூராயமாய் உணர ஊகம் அது தந்ததும். இங்க சமரசம் என்பது சமத்துவமாக, பொதுவாக, சமமாக என்பது. பூராயம் என்பது ஆதியோடு அந்தமாக, அல்லது முதலிலிருந்து முடிவு வரை, முதலிலிருந்து முடிவு வரை பூராயமாக உணர். ஊகம் சொல்லி சொன்னா யுக்தி, எதிலும் நுழைந்தறியும் நுண்ணறிவு என்று பொருளாம் சொல்றார் உரையாசிரியர். யுக்தி சொல்லி சொன்னா எதிலும் நுழைந்து அறியும் நுண்ணறிவு. அது என்ன சொல்றதான்? வேதாந்தம் என்றும் சித்தாந்தம் என்றும் பெயரளவில் வேறுபட்டிருந்தாலும் பொருள் அளவில் ஒன்றுதான் என்பதை முழுமையாக உணரும் நல்லறிவை தந்ததும் சொல்லி சொல்றார். வேதாந்தம் என்றும் சித்தாந்தம் என்றும் பெயரளவில் வேறுபட்டிருந்தாலும் பொருள் அளவில் அது சொல்லுகின்ற உண்மை தத்துவங்கள் அடிப்படையில் எந்த பரம்பொருளை சொல்லுகின்றதோ அதன் அளவில் ஒன்றுதான் என்பதை முழுமையாக உணரும் நல்லறிவை தந்து அருளியதும். அதுதான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம். வேதாந்த சித்தாந்த மரபு சமரசமாகவே பூராயமாய் உணர ஊகம் அது தந்ததும். அதை எனக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்றார். தந்ததும்னு எனக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லி சொல்றார். ரெண்டாவது விஷயத்தை நான் பெற்றிருக்கேன்னு சொல்லி சொல்றார். அதனால தான் நம்ம சொல்லணும், நம்ம இடத்துல சாதனங்களை செய்து எது எது நமக்கு கைவரப்பட்டிருக்கின்றதோ அதை நாம் உணரணும். அதுக்காக ஆணவ கர்வம் இல்லை, நாம் அதை அடைஞ்சிருக்கிறோமா பார்க்கணும். அடைந்திருந்தால் அதை நாம் பல இடத்துல சொல்ல ஓன் அப் பண்ணிக்கணும்னு சொல்லி சொல்லுவோம். அது போல அது கர்வம் இல்லை, அது இருக்கணும். நாம் இதை செய்திருக்கோம், இதனால இந்த விஷயங்கள் நம் மனதில் இப்படி தெளிவாக இருக்குது, ஸ்திரமாக இருக்குது, சரி அடுத்தது பண்ணணும், அடுத்தது பண்ணணும். அப்படி இல்லையா, இதெல்லாம் எதற்காகனே அது இல்லை சொல்லி சொன்னால் அதை மீன் அந்த சாதனங்களை எடுத்து நாம் என்ன பண்ணோம், அதே அந்த சாதனங்களுடைய சாத்தியத்தை நாம் அடைய வேண்டும். அடுத்து பாருங்க, அடுத்த வரி மூன்றாவது, பொய்யுடலை நிலை அன்று என போத நெறி தந்ததும். ரொம்ப அழகா சொல்ற, தேகம் நிலையற்றது நீர்மேல் எழுத்துக்கு நிகராயது ஆதலின் பொய்யுடல் சொன்னார். பொய்யுடல் என்னன்னா நீர்மேல், நீர்க்குமிழி போன்ற உடற்கு, நீர்க்குமிழி போன்ற உடல். நீர்க்குமிழி எவ்வளோ நேரம் இருக்கும்?
நீர்க்குமிழி போன்ற உடற்கு இச்சை வையா சுத்தர்களே நல்ல துறவோர் பராபரமே. வேறு இன்னொரு இடத்துல சொல்லுவோம் நீர்க்குமிழி ரொம்ப. அது எப்படி சுவாமின்னா அப்படிதான் உண்மை. பிள்ளை 70 வயசு ஆயிடுச்சு இருந்தாலும் அப்படிதான். இது ஒரு உதாரணம் சொல்லுவாங்க தேவர்கள் காலம் மற்றதெல்லாம். பார்வதி பரமேஸ்வரர் ரெண்டு பேரும் கைலாயத்தில் இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு சத்தம் கேட்டுதான், என்ன ஆச்சு என்ன இப்படி ஒரு சத்தம் கேட்குது, இல்லை ராவணன் ஒரு அரக்கம் பிறந்திருக்கான். அடுத்த செகண்டே இன்னொரு சத்தம் கேட்டுதான், என்னென்னா ராவணன் போயிட்டான். அவங்க கால அளவு ஒரு லெவலுக்கு மேலே இந்த பிரபஞ்சத்தில் போனால் கால அளவே கிடையாது, தெரியாது. இரவு பகல் அற்ற ஏகாந்த மோன ஞான இன்ப நிட்டையர் கோடி சொல்கிறார் பாருங்க. அது போல் ஏன் அதெல்லாம் வேணாம், ஆழ்ந்த உறக்கத்தில் காலம் இருக்கா, டைம் தெரியுதா, படுத்து எந்திரிச்ச பிற்பாடு வேணும்னா ஓ இந்த மணிக்கு படுத்தேன் இப்போ எந்திரிச்சேன் இப்போ இவ்வளோ நேரம் ஆயிடுதா, ஆயிடுது 6 ஆயிடுச்சு 7 ஆயிடுச்சு சொல்லி சொல்கிறோம், அவ்வளோதான். இன்பிட்டிவின் நமக்கு தெரியல, அதுவே தெரியல. ஆக நீர்மேல் எழுத்துக்கு நிகராய் தாதலின் பொய்யுடல் சொல்லி சொன்னார். நடலை வாழ்வு கொண்டு என் செய்தீர் நான் இழியீர் சுடலை சேர்வது சொல் பிரமாணமே. தேவாரம் இது, யாரோ சொல்லலை, தத்துவ உள்ள சொல்ல தேவாரத்தை சொல்லப்பட்டிருக்கு. சுடலை சேர்வது சொல் பிரமாணமே, எல்லாரும் எங்கே இருக்கோம் சுடலை சேர்வது உண்மை, எங்கே போய் சேர்றன்றதுலாம் மற்றதெல்லாம் முடியலாம் முடியாமல் போகலாம் பல காரணங்கள் இருக்கலாம். ஃப்ளைட்டு கேன்சல் பண்ணிவிடுவோம், ட்ரெயின் கேன்சல் பண்ணிவிடுவோம், ஏதோ போட்டுவோம் போய் சேர். ஆனால் சுடலை போய் சேர்றது என்னென்னா சொல் பிரமாணமே நிச்சயம். என்ன சுவாமி இதெல்லாம் சொல்கிறீங்கன்னா அறிவு, நமக்கு அறிவு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க தேவாரம் சொல்கிறேன். இன்னொன்று இந்த காயத்தை சொல்லியிருக்கான், என்று மழியும் இக்காயம். இதுக்கு ஸ்டேட்டஸ் ஆஃப் ரியாலிட்டி, என்றைக்கு ஒன்றா போகலாம். பொய்யெல்லாம் ஒன்றாய் பொறித்து வைத்த பொய்யுடன், ஆனால் மெய் என்றால் மெய்யாகி விடுமோ கேட்பார் தாய்மான். என்னோட இடத்துல எல்லாம் பொய் தான், எல்லா பொய்யும் ஒன்னா சேர்த்து மெய்யுடல் சொல்றாங்களே. இன்னொரு ஒரு நல்ல ஒரு இலக்கியத்துல இருந்து கடைசியில் அந்த பேர் சொல்ற அந்த ஸ்லோகத்தை பாருங்க பாடல. பாளையாம் தன்மை செத்தும் பாலனாம் தன்மை செத்தும் காளையாம் பருவம் செத்தும் காமுறு இளமை செத்தும் மேலும் இவ்வயது மின்னே மேல் வரும் மூப்புமாகி நாளும் நாள் சாகின்றாமாள் நமக்கு நாம் அழாததென்னே. எதுக்கோ அழற, எல்லாம் செத்து போகிறது என்ன, எல்லாம் இளமை போகிறது பாலனாருக்கு போகிறது காளையாருக்கு போகிறது, அதுக்கெல்லாம் ஒரு அப்ஜெக்டிவ் போடுறேன். காமுறு இளமை செத்தும் மேலும் இவ்வயது முன்னே, வயதெல்லாம் போயாச்சு மேல் வரும் மூப்புமாகி. இந்த வயதானது இருக்கே மூப்பு வயோதிகம், வரமா சாபமா சொன்னா வரமா ஆக்கிக்கணும் நம்ம, அதுதான் பிரயோஜனம். இல்லைன்னா என்ன ஆகுது, நிறைய பேர் வயதாக ஆக பாவம் துன்பம் துயரம் ரொம்ப தளர்ந்து போகிறேன் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அதெல்லாம் நாம் நல்ல ஒரு விஷயத்தை பயன்படுத்தணும்னு சொல்லி சொன்னால், இதுவரை வாழ்க்கையில் நாம் செய்யாத சில விஷயங்கள் சாதனைகள்லாம் ஒழுங்காக செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது என்று பயன்படுத்தி கொண்டால் ஆன்மீகமாக கோயில்கள் மற்றது சத்சங்கம் பாராயணம் ஜபம் இப்படி நாம் பயன்படுத்தி கொண்டால் அது நமக்கு வரமும் கூட. இல்லைன்னா என்ன, கடைசி காலத்தை மட்டும் யாரும் பேச மாட்டாங்க, யாரும் நம்மளை உதாசீனப்படுத்துவாங்க, நாம் அவங்களுடைய இருப்பை அவங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கும், ஏன் இருக்கிறாங்கன்னு நினைப்பாங்க, வாயில் விட்டு சொல்ல மாட்டாங்க ஏன் போகலன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு வரமாக்கணும்னு சொல்லி சொன்னால் அதற்கேற்றால் போல் நம்முடைய வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைத்து கொண்டு இறைவனை சார்ந்து விட்டோம்னு சொல்லி சொன்னால் அதுவே நாம் செய்யக்கூடிய நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல விஷயம். கடவுளுக்குன்றது இல்லை, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க கோவிலுக்கு கடவுளுக்காக போகிறது, அப்படிலாம் இல்லை, நமக்காக தான் நாம் போகிறோம். நம்முடைய மனதை நல்லா வைத்துக்கொள்ள, நம்முடைய சக்தி ஆற்றலை பெருக்கி கொள்ள, அதற்காகத்தான் கோயிலில் பகவானை சார்ந்து வாழ்கிற ஒரு முறை பெரியவர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார். நம்முடைய சக்தியோடு பகவானுடைய சக்தி சேர்ந்தா ப்ளஸ் தானே, நல்லது தானே, ஆற்றல் அதிகமாக முடியாது. இப்போ வாலி ஒரு வரம் வாங்கிடுமா, என்ன வாலியை எதிர்த்து யார் சண்டைக்கு போகிறாங்களோ அவங்களுடைய யார் சண்டை போட போகிறாரோ அவருடைய பாதி பலம் அவருக்குடைய வாலியினுடைய ஒரு பலம், பிறகு இது ஒன்றா ஒன்றை அரை பலத்தில் என்ன பண்ண முடியும். இங்கே நாம் என்ன பண்ண, பகவானை சார்ந்து நம்முடைய ஆற்றலை சக்தியை பெருக்கிக் கொள்ள வேண்டும். ராமர் ஏன் மறைஞ்சிருந்து கொண்டாருந்து 1000 விதமான விஷயங்கள் இருந்தாலும் கூட
அந்த வரத்தை கொடுத்த இறை தத்துவத்தை மதிக்க வேண்டும் என்பதற்காக ராமர் வந்து இருக்கின்ற இயற்கை நீதியை மதித்து மறைத்து கொன்றார் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து விலங்கை மறைத்து மறைந்து கொண்டால் தவறு இல்லை, இப்படிலாம் நிறைய நியாயம் சொல்லுவாங்க, எதிர் நியாயங்களும் சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். இங்கே நமக்கு என்னென்னா, நாம் இறைவனை சார்ந்து விட்டால் நமக்கும் கூட அந்த சக்தி பலம் கூடிவிடும். அந்த பலத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைய வேண்டும். போகும்பொழுதும் சந்தோஷமாக போகணும். பாட்டு சொன்னது போல, பிறக்கும் போதும் அழுகின்றான், இறக்கும் போதும் அழுகின்றார், ஒரு நாளேனும் இல்லையா, இந்த உலகை மறந்து சிரிக்க மறந்தான் மானுடனே. சினிமா பாட்டு தான் இது, நல்லதாக இருக்கு, ரொம்ப பழைய பாட்டு. அதனால் போகும்பொழுது உடல் தொந்தரவு மற்ற தொந்தரவு விவகாரம் இருந்தால் கூட சந்தோஷமாக இந்த உலகத்தை விட்டுட்டு எனக்கு இந்த உடல் கொடுத்த இறைவனை நான் வாழ்ந்தேன், எல்லா விஷயங்களும் அமைஞ்சது, கர்ம உழைப்படி வாழ்ந்தேன், குழந்தைகள் வந்தது, பேரம் பேத்து வந்தது, சூழ்நிலை அமைஞ்சு, அதில் ஏற்றத்தாழ்வு வந்தது, என்னால் நிறைய பேர் திட்டினாங்க, நிறைய பேர் துரோகம் பண்ணாங்க, நிறைய பேர் முதுகலை குத்துனாங்க, நிறைய பேர் நன்மையும் செய்தாங்க, உதவியும் செய்தாங்க, இருந்தாலும் எல்லா இடத்தும் தோன்றா துணையாக நீ இருந்து எனக்கு உதவி செய்து என்னை இப்படி வச்சிருக்கிற, என் மனசு நல்லா இருக்குது, உன்னை பற்றி விஷயங்களை கேட்டிருக்கேன், சத்சங்கத்துக்கு போயிருக்கேன், கீதை கேட்டிருக்கேன், உபநிஷத்து கேட்டிருக்கேன், இப்போ தாய்மணர் பாடல் கேட்டிருக்கேன், இதுக்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு அமைச்சு கொடுத்தியே, இந்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி நான் சந்தோஷமாக நல்லா நிறைவாக உன் இடத்துல நான் வந்து அடைகின்றேன், அப்படி ஒரு மனநிலை வந்துடுதுன்னா ரொம்ப சந்தோஷம் வரணும். அதுதான் முக்கியம். ஆனால் நாம் என்ன சொல்லு, இதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்லி சொல்லுவோம், ஆனால் விவகாரம் பண்ணுறது மட்டும் நேரம் நிறைய இருக்கும். ஊர் ஒம்பு பேசுறது, உலக ஒம்பு பேசுறது, அதில் போய் நாம் ஈடுபடுறது, வேண்டாம்னாலும் அதில் போய் நம்ம மூக்க நுழைக்கிறது, இதிலெல்லாம் மட்டும் நிறைய நேரம் செலவு பண்ண முடியுது. இது போல விஷயங்களுக்கு நேரம் செலவு பண்ணும்போது மட்டும் நேரம் இல்லாத போயிடு, என்ன பண்ணுறது, இது புரியணுமே, புரியுது. அதான் சொல்கிறார், நாளும் நாள் சாகின்றாமால் நமக்கு நாம் அழாதது என்ன? உனக்கு நீ அழுதியா, யார் யாருக்கு அழுறியே? பொண்ணுக்கு அழுத, பொருளுக்கு அழுத, போகத்துக்கு அழுத, அது இல்லை அழுத, இது இல்லை அழுத, எல்லாத்துக்கும் அழுத, அழணும்னு அழுத, எல்லாத்துக்கும் அழுத, உனக்கு நீ அழுதியா? அழலையப்பா, இந்த ஊர்ல எல்லாம் யாருனா இறந்து போயிட்டு யாருனா வச்சு அழறாங்க, அது வேற மைக்ல வேற போட்டு விடுறாங்க, அது வேற கேட்கணும், அது பக்கத்து தெருவில் மற்ற தெருவில் எதுனா நல்ல விஷயங்கள் கூட நடந்துக்கிட்டு இருக்கோம், அவங்களுக்கு இதெல்லாம் கேட்கணும், என்ன பண்ணுறது, இது ஒரு பழக்கம் இங்கே இருக்கு. சரியா தவிர நான் சொல்ல வரல, ஆனால் இதில் ஒரு சிரமம் இருக்கு. இது எதில் சொல்லியிருக்கு தெரியுங்களா, குண்டலகேசி ஐம்பெரும் காப்பியங்கள, குண்டலகேசி வளையாபதி, குண்டலகேசி சிலப்பதிகாரம் எல்லாம் இருக்குது, அதில் குண்டலகேசியில் இது சொல்லியிருக்கு இந்த பாடல், இப்படி அழகாக இருக்குது பாருங்கள். ஆக கர்ம வினையால் இறைவனது திருவருளால் அவருடைய சகாயத்தினால் சாஸ்திர அறிவினால் அனுபவ அறிவினால் தேகம் நிலையற்றது என்று தெரிந்தது என்கின்றார். தெரிந்து கொண்டேன், தேகம் நிலையற்றது என்று புரிந்து கொண்டேன் ஐயனே, ஆகவே பொய்யுடலை நிலையன்று என போத நெறி தந்ததும். அப்புறம் என்னவா, சாசுவத ஆனந்த போகமே வீடென்னவே நீராளமாய் உருக உள் அன்பு தந்ததும். இன்னும் எனக்கு என்ன தந்த, சாசுவதம் நிலையுள்ளது அழிவில்லாதது, ஆனந்தம் பிரம்மானந்தம், போகம் ஆனந்த அனுபவம், வீடு முக்தி, பிறவா துயரிலிருந்து விடுபட்ட நிலை என்று பொருள். வீடு சொல்லி சொன்னார் அழகா சொல்றார் பாருங்க, ஒருத்தார் பிறவி துயரிலிருந்து விடுபட்ட நிலை, பிறவி துயரில், பிறவா துயரில், பிறவி துயரிலிருந்து விடுபட்ட மனநிலை, மனதில் உள்ள எல்லா முடிச்சுகளும் முடிச்சுகளிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் விடுபட்ட மனதில் என்ன இருக்கும், அமைதி தானே, அப்பாடு என்ற ஒரு நிம்மதி இருக்குமே, ஆனந்தம் இருக்குமே, எங்கே நிம்மதி சொன்னாங்க பாருங்க, அதுபோல் நிம்மதி, அதை தான் மோட்சம் சொல்லி சொல்கிறோம். அதுதான் சொல்கிறார், சாசுவத ஆனந்த போகமே வீடென்ன, வீட்டுக்கு லட்சணம் சொல்கிறார், சாசுவத ஆனந்தம் அந்த இன்பப் பெருநிலையே வீடு என்னவே, வீடு அதுதான் வீடு. அப்போது வீடுன்னா எப்படி இருக்கணும்னா, அமைதி இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். அதனால தான் பாருங்கள், எங்கே போனாலும் எங்கே சுத்தினாலும் என்ன பண்ணிடுறோம், நம்ம இடத்துக்கு நம்ம வீட்டுக்கு வரணுன்ற எண்ணம் இருக்குது. எங்கே தான் 5-star ஹோட்டலில் அவ்வளோ கவனித்தாலும் போகிற இடத்துல அவ்வளோ கவனிப்பெல்லாம் இருக்கும், பணம் கொடுத்து தான் இருந்தாலும் கூட
ஆனாலும் நமக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஓட்டர் ரூம் இருக்கு பாருங்க, அந்த ரூம்ல வந்து நம்முடைய கட்டளை அப்பா அப்படின்னு விழுந்தோம்னா எவ்வளோ ஒரு அப்பான்னு இருக்கு பாருங்க. அதுக்கு தான் வீடு, அதுக்கு தான் வீடுன்னு சொல்லி சொன்னாங்க. அது போல ஃபீலிங் இருக்கணுமா, எங்க சுத்தனா ரங்கன சேவி நாங்க ஸ்ரீரங்கத்துல, உண்மைதான் ஸ்ரீரங்கத்துல இருக்கிற எல்லாமே ரங்கமன்னாருடைய சொத்து தான். இன்னைக்கு கூட நிறைய பேர் சொல்றாங்க யாருக்கு அங்கே பட்டாளம் கொடுக்கறது இல்லை, இருக்கிற வரைக்கும் இருக்கலாம் அனுபவிக்கலாம் அப்படிதான் சொல்றாங்க. அதுபோல மனதில் உள்ள எல்லா முடிச்சிகள் துயரங்கள் அதிலிருந்து விடுபட்ட மனதில் என்ன இருக்கும், அமைதி நிம்மதி ஆனந்தம் இருக்கும். ஆகவே நீராளமாய் நீரின் தன்மையதாக நீராளமாய் உருக மனது நெகிழும்படி, எப்படி நீரின் தன்மை போல நெகிழ்ந்திருக்க வேண்டுமா, கடினமா இருக்கக்கூடாது. உடம்பின் உள்ளிடமாய் உள்ள மனதை குறிக்கும். இந்த விஷயத்தை நம்ம பார்த்துருக்கணும் பகவத்கீதையை படிக்கும் பொழுது. உலக விவகாரங்கள் நம்மை துன்பப்படுத்த வரும் பொழுது பாறை போன்ற மனதும், பிறரை அணுகும் பொழுது பஞ்சு போன்ற மலரை போன்ற மென்மையான மனதும் ஞானிக்கு இருக்குன்னு நாம் பார்த்துருக்கின்றோம். இங்கு சொல்றாரு பாருங்க, நீராளமாய் உருக உள்ளன்பு தந்த. உள்ளன்பு எப்படி இருக்கணுமா, அந்த நீரை போல அப்படி நெகிழ்ந்து இருக்கணுமா, நெகிழ்ந்து இருக்கவே. இந்த பிளாஸ்டிக் நெகிழின்னு பேர் வச்சிருக்காங்க தமிழ், அதுக்கு நெகிழ்ந்து இருக்க வேண்டும். உள் அப்படி சொல்லி சொன்னா உடம்பின் உள்ளிடமாய் உள்ள மனதை குறிக்கன்னு சொல்லிடுறார். உள்ளம் சொல்லி சொன்னா உள்ளு நம்முடைய மனது உடலுக்குள்ளே இருப்பதுனால அதனால் உள்ளம் அப்படி சொல்லி அர்த்தம் சொல்றாங்க. இப்படி இப்படி சொல்றாங்க, சரி நல்லதா ரசிக்க வேண்டியதான். உள் அன்பு என்பது மனது நிறைந்த அன்பு, மனது முழுக்க நிறைந்த அன்பு, மனத்து உண்டாகும் அன்பு, மனது நிறைந்த அன்பு, மனத்து நிறைந்த அன்பு, மனத்து உண்டாகும் அன்பு. அப்படி சொல்றார், மூணு விதமா சொல்றார், ரொம்ப அழகாத்தான் இருக்கு. அன்பு உதித்த ஆள் அன்றி இறைவனை வழிபட முடியாது, ஆகவே உள் அன்பு தந்ததுன்னு சொல்லி சொன்னார். அன்பில்லாத என யாருக்காக அடிமை கொண்டாய் கேட்கிறாங்க பாருங்க. அது போல அன்பு இருக்கணும், அன்பு நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுள்ளே புக்கு நிற்பவன் பொன்னார் சடை புண்ணியன் என தேவாரம் முழங்கியது சொல்றார். அன்பே தகலையா சொல்றாங்க ஆறுக்கடல நெய்யாக. அது போல இங்க ஆமா, அன்பை பெருக்கி எனது ஆறு உயிரை காக்க வந்த இன்ப பெருக்க இறையே பராபரமே. அன்பால் கரைந்து கரைந்துருகி அண்ணா அரச என கூவி பின்புற்ற சே என விழிநீர் பெருக்கி பெருக்கி பித்தாகி துன்ப கடல் விட்டு அகழ்வேனும் சொரூபானந்த சுடர் கொழுந்தே. தாய்மனர் தான் சொல்றார் இன்னொரு இடத்துல, இந்த அன்பு அன்பே வாழ்வினுடைய சாறு சாரம், அன்பாக இருப்பது. இந்த உலகில் உள்ள ஒரே உணர்வு எமோஷன் என்னன்னா அன்பு தான் சொல்றாங்க. அன்பினுடைய மாறின மாடிஃபிகேஷன் தான் மற்ற உணர்வுகள் எல்லாம் சொல்லி சொல்றாரு. அன்புடையார் எல்லாம் உடையார் சொல்லி சொல்றாரு. எல்லாம் உடையார்னு எல்லாம் அடங்கி போச்சு, அவ்வளவுதான். ஆக அன்பு முதிர முதிர அவ் அன்பே சிவமாகும், அன்பில்லாதவர் வாழ்ந்தாலும் அவர் என்ன சவமாகும் சொல்லிட்டார். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரு திருமந்திரத்துல திருமுறை சொல்றார். அடுத்த வார்த்தை பாருங்க, நின்னதருள் இன்னும் இன்னும் நின்னதருள் உனது திருவருளை இன்னும் இன்னும் இது விகுதி பற்றி அடிக்கு வந்து அடுக்கு தொடர். இந்த ஆசிரியர் இருக்காரு, ஒரு ஆசிரியர் எது எடுத்தாலும் அதனுடைய முதல் இலக்கண விஷயத்தை தான் சொல்லிடுவார் நிறைய இடத்துல, அப்புறம் தான் அதோட அர்த்தத்துக்கு வருவார். இதுதான் ஒன்று ரெண்டு நம்ம சொல்றோம். இன்னும் இன்னும் என்பது இது மிகுதி பற்றி அடுக்கி வந்து அடுக்கு தொட. சரி, இன்னும் என்ன அர்த்தம், மேலும் மேலும் என்பது பொருளாம். நின்னையே துணை என்ற உன்னை மட்டுமே பெரும் துணை என்று இருக்கும் நான் ஐய நின்னை நீ சொன்ன ஒரு வார்த்தையினை மலை இலக்கென நம்பினேன்னு சொல்றா. எப்படி உன்னை நம்பி இருக்க, நம்ம சொல்ல மலை போல நம்பி இருக்கப்பா, மலை போல நம்பி அது சொல்றாரு. நின்னையே துணை என்ற உன்னையே பெரும் துணை என்று இருக்கும் உன்னை என்று வேறு ஒருவரை நம்புகிறே. நீதான் எனக்கு உறவு, நீதான் எனக்கு துணை, வேறு யாரும் இல்லை.
உற்றாரை யான் வேண்டு நூறு வேண்டும் பேரு என்று சொன்னார் பாருங்க. அது போல நீ தான் எனக்கு பெருந்துணை, அதுக்காக இந்த வரிகள்லாம் போய் வீட்டில் சொல்லிக்கிட்டு இருக்காதுங்க அப்படின்னா போயிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லிவிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக போச்சு. நம்ம மனதில் இருக்க வேண்டிய உணர்வுகள் பாவனைகள் பெரும் அளவில் அப்படி சார்ந்து இருக்க பழகணும் இறைவனை. அதுக்காக எல்லா இடத்துல அன்பாக இருக்கணும், எல்லா இடத்துல பிரியமாக இருக்கணும், எல்லா இடத்துல நம்முடைய அன்பெல்லாம் அதெல்லாம் இருக்கத்தான் இருக்கணும், அதெல்லாம் இல்லாமல் போகக்கூடாது. அப்படி நம்ம மனதை வறண்டு விட செய்வது வேதாந்தம் இல்லை, நல்லா ஞாபகம் வச்சு. இன்னும் இதெல்லாம் கேட்க கேட்க அவங்க மேலே இருக்கக்கூடிய அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கும் தெரியுங்களா? ரொம்ப பக்குவப்பட்ட பண்பட்ட ஒரு அன்பாக இருக்கும், தூய்மையான அன்பாக இருக்கும், ஃபைன் டியூன்டு சொல்கிறாங்க பாருங்க, அது போன்றதாக இருக்கும். எதை எதிர்பாராத அன்பாக இருக்கும், சலிப்பு இல்லாத அன்பாக இருக்கும், வருத்தம் இல்லாத அன்பாக இருக்கும், எதை சார்ந்திராத அன்பாக இருக்கும். அப்படிலாம் மனதில் வளர்த்துக்கணும் இந்த தத்துவ கருத்தை மனசில் போச்சுன்னா அதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம். அடுத்து என்னையே என்னை காக்க, அடியேனையே என்னையே என்றால் அடியேனையே காக்க, காப்பாற்ற காத்தருள பாசத்து நின்றும் விடுவித்துன்னு போட்டு விடுறார் ஒரு உரையாசிரியர். ஒரு ஆறு ஏழு உரையாசிரியர் இருக்காங்க, ஒன்று ஒன்று பார்க்கறதா இவர் என்ன சொல்றார் இவர் என்ன சொல்றார். அடுத்து நமக்கும் சாஸ்திர கருத்துக்களும் இருக்கு. ஒருத்தர் போட பாசத்து நின்று விடுவித்து காக்க என்றால் பாசத்தை விடுவித்து காக்கறதான். அடுத்து இன்னொரு இடத்துல தாய்மொழி சொல்லுவார், திடமுறவே நின்னருளை சேர்த்து என்னை காத்தால கடன் உனக்கு என்று நினை கை குவித்தோன் நான் அலனும், அடைவு கட்ட பாழ்மாழை ஆணவத்திலே இன்னுமல்லல் பட முடியாது என்னாவி பற்றே பராபரமே. திடமுறை என்ற தலைப்புல முதல் பாடல் சொல்றார், அழகான விஷயங்கள். அப்படி என்னையே காக்க ஒரு நினைவு சற்றுண்டாகிலோ, ஒப்பற்றவனோட திருக்கருணை உள்ளம் சற்று என்றால் கொஞ்சமேனும் உண்டாகிலோ இருக்குமாகில். நாம கேட்போம் சில பேரை, என்ன ஞாபகம் இருக்கா, கொஞ்ச நாள் நினைக்கிறீங்களா, நினைவு இருக்கா, அப்படி நினைவு சற்று உண்டாகிலோ, உனக்கு ஒரு நினைவு வரணும் இல்லையா, உண்டாகல அப்படி உண்டாச்சுன்னா என்னவா, பாராதி பூமி முதலான தத்துவங்களால் அல்லது அறியாத அறிய ஒண்ணாத தத்துவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நிற்பதாகிய பாராதி மோனமே பேச்சற்ற அமைதி அடைந்த மனநிலை. மோனம் சொன்னா சும்மா இருக்கின்ற நிலை, மௌன நிலை. திரிகரணங்களும் தன் சேட்டையற்று சும்மா இருத்தல் சொல்லிடுறார். திரிகரணம்னா என்ன, மனம் புத்தி இதெல்லாம் அமைதியாடு அமைதியாடு. மனம் செம்ம எதனா நினைச்சுக்கிட்டு இருக்கே அந்த மனம், அப்புறம் புத்தி, அப்புறம் சித்தம், எதுனா மெமரியிலேருந்து எதுவுமே பார்க்கல கேட்கலன்னு சொன்னா கூட மெமரி கார்டுலேருந்து வருது பாருங்கோ, அது போல அது வேற வந்து கூத்தாடும். பழசெல்லாம் நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்கோம் யாரும் இல்லைன்னா கூட. இதெல்லாம் சேட்டை அடங்கி இருக்கிறது தான் சித்த மௌனம். செயல் வாக்கெல்லாம் மௌனம், சுத்த மௌனம் என்பால் தோன்றின் பராபரம். ரொம்ப அழகா சொல்ற, சித்தமும் மௌனம் எப்படின்னா செயல் வாக்கெல்லாம் மௌனம், சுத்த மௌனம் என்பால் தோன்றின் நான் அந்த என்றும் உள்ள நித்தியமான ஆனந்த மௌன ஆத்ம தத்துவம் என்று உணர்ந்த பொழுது என் மனம் என்ன ஆயிடுதுன்னா என் சித்தம் மௌனமாகி விட்டது, செயல் வாக்கெல்லாம் மௌனம், அதுதான் முழுமையான சுத்த மௌனம் என்பால் தோன்றின் என்பால் வந்துட்டுதுன்னு சொல்லி சொல்ற. சுத்த மௌனம் என்பால் தோன்றின் சித்த மௌனம் செயல் வாக்கெல்லாம் மௌனம் அப்படிதான் அர்த்தம் சொல்லணும்னு சொல்லுவாங்க. ஆகவே மௌன நிலை அருள் தியானத்தில் இருந்தால் மனம் அமைதியை அடையும். இறைவனுடைய எண்ணமே அதில் இருந்தால் அந்த ஆத்ம தத்துவம் நினைக்க நினைக்க மனம் அமைதியாகிடும் சொல்றார். அப்பதான் அமைதியா இருக்கான். தியானம் கலைந்தால் மீண்டும் என்ன, சஞ்சலம். ஆகவே நான் மௌன ஆனந்த ஆத்மா. இதுல இன்னொரு கருத்து இருக்கு, நுண்ணிய கருத்து இருக்கு. வேதாந்தம் கேட்குற நமக்கு ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், என்ன உலக விவகாரங்களில் விஷயங்கள் வந்தாலும் மனது சஞ்சலப்பட்டாலும் அலைந்தாலும் அமைதியுடன் இருந்தாலும் நாம் எப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னா, அலைவதும் அமைதியை உடையதும் மனதினுடைய தன்மை. நான் யார் என்றால் நித்திய சுத்த முக்தனாக்கும் என்றுமே சஞ்சலமில்லாத ஆத்மா நான் என்ற அறிவோடு அலைஞ்சதுன்னா மனதினுடைய தன்மை, அமைதியாக இருந்தாலும் மனதினுடைய தன்மை தான். சில நேரம் அமைதியாக இருக்கும், சில நேரம் அலையும், சரி அது மனது தானே என்று புரிந்திருந்தால் அதுவும் கூட ஒரு நுண்ணியமான கருத்து தான் நமக்கு. அது அலையிட்ட மனசு அலைஞ்சிக்கிட்டு இருக்கு.
சில நேரத்தை வீட்டில் கேட்டால் எங்கே அது எங்கேயோ போயிருக்கு வரும், அவ்வளோதான், எங்கே போயிருக்கு எது போயிருக்கு கேட்கல வரும். சரி அவருக்கு சாப்பாடு என்னென்ன எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்தால் கொட்டிக்கும். என்னது அப்படியே இருக்கு. ஆமாம், இந்த மனசு அலைஞ்சுதா அலையிட்டோம், மௌனம் அமைதியாக இருக்க, அது ரெண்டுமே மனதின் நிலை தான். அலைவதும் அலையாமல் இருப்பதும் மனதின் நிலை. நான் யார் என்றார், என்றும் அமைதியுற்ற ஆனந்த ஆத்மா என்ற அறிவு நம்ம மனதில் வந்துடணும். அப்படி வந்துட்டா அதுவும் அது ரொம்ப பெரிய விஷயம். இது வேதாந்தத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்துல ஒன்று தான். இடைவிடாது மோனமே, இடைவிடாது விட்டு விலகாத முக்தி இன்பத்தை, முக்தி இன்பத்தையே தூக்க பற்று பற்று கோடாக கொண்டு நிற்க இடைவிடாதென்றால் அந்த முக்தி இன்பத்திலேயே ஆத்ம விஷயத்திலேயே ஆத்மா பெற்ற அறிவிலேயே அந்த அறிவை விட்டு விலகாத இடைவிடாத பற்றாக நிற்க அருள்வாய், அதிலேயே இருக்கும்படி எனக்கு கருணை செய்வாய். எல்லாம் கொடுத்துட்ட எனக்கு, ஆனால் நின்னையே துணை என்ற என்னையே காக்க ஒரு நினைவு சற்று உண்டாகிலோ. ஏ பாராது அறியாத மோனமே இடைவிடா பற்றாக நிற்க அருள்வாய். ஆக மன சமநிலை தந்ததும் பூராயமாய் உணர ஊகமது தந்ததும் போதை நெறி தந்தது இதெல்லாம் கொடுத்துட்டு உள்ளன்பும் கொடுத்துருக்கே. ஆக இதெல்லாம் உன்னுடைய திருவருள் தான் எனக்கு நல்லா தெரியுது. ஆனாலும் இன்னும் ஒன்று குறைவாக இருக்கு, என்ன, இனிமேலும் மோன நிட்டையை இடைவிடாது பற்றி நிற்க அருள் செயல் வேண்டும் ஐயனே என்று அப்படி வேண்டுகோள் விடுக்கின்றார், வேண்டுகின்றார். தனியே இருக்க எண்ணினேன் எண்ணம் இது சுவாமி நீ அறியாதது சொல்றது போல இப்படி இருக்க வேண்டும் ஐயனே பகவானே. அடுத்து பாருங்க, ஊகமது என்பதில் அது என்பது பகுதி பொருள் விகுதி, எல்லாம் இது எல்லாம் என்பது தொகுத்தல் விகாரம், வாராத என்றால் வருவன இவைகள் ரெண்டுமே, வாராத வருவன இவைகள் இரண்டும் வினையால் அணையும் பெயர்கள். அதை சொல்லிடுவார், நாமளும் சொல்லிடுவோம். அப்புறம் வாராதெல்லாம் சொல்லி சென்றதில் அகரம் தொக்கது போத நெறி இது பண்பு தொகை, இதில் வந்த உண்மைகள் என் உண்மைகள் ஏகாரங்கள் தோற்ற பொருளன. இது எதுக்கு சாமி சொல்றீங்கன்னா, நமக்கு எதுவும் அப்படி ஒன்று இருக்குன்னு காதில் போட்டு வச்சுக்கோ, வேண்டுருக்கு இலக்கணத்தை பார்த்துக்கிட்டேன். இந்த பாடலுடைய திரண்ட கருத்து, என்னிடத்து வர வேண்டாத பொருள்கள் வாராது ஒழியவும் வர வேண்டிய பொருள்கள் வந்து சேரவும் மனம் சாட்சி மாத்திரமாய் நிற்கும் பொருத்தமான நிலையை தந்து அருளியதும். இது முதல்ல நீ எனக்கு கொடுத்துருக்கே. வேதாந்தம் என்றும் சித்தாந்தம் என்றும் பெயரளவில் வேறுபட்டிருந்தாலும் பொருள் அளவில் ஒன்றுதான் என்பதை முழுமையாக உணரும் நல்லறிவை தந்து அருளியதும். இரண்டாவது அதையும் கொடுத்துருக்கே. பொய்யான உடலை மெய் என்று எண்ணாத ஞான நெறியை காட்டி அருளியதும். மூன்றாவது நான்காவது நிலையான பேரின்பமே வீடு பேர் என்பது உணருமாறு நீர் போல் உருகுமாறு உள்ளத்துள் அன்பினை தந்து அருளியதும் ஆகிய அனைத்தும் நினது திருவருளின் செயலே ஆகும். நாலு விஷயங்கள் மேலும் மேலும் நீயே என்னையே துணை என்று எண்ணி இல்லையா இருக்கக்கூடிய என்னையே நான் காத்து கொள்ளவும். இங்க பாருங்க அழகா சொல்ற, என்னையே நான் காத்து கொள்ளணுமா, நம்மளை காப்பாத்திங்க, நம்ம சொல் பார்த்துங்க உடம்பை பார்த்துங்க உங்களை நீங்க காப்பாத்திங்க அப்படின்னு சொல்றது, என்னையே நான் காத்து கொள்ளவும் இடையில் சற்றே மாறுபட்ட எண்ணம் எண்ணம் எதுவும் உண்டாகாமல் தடுத்து வேறு மாதிரி எண்ணம் எதுவும் வராமல் தடுத்து இவ்வுலக வாழ்வு விஷயங்கள் வாதனைகள் எழாமல் எதனையும் அறியாத இடைவிடாது மோன நிலையை பற்றி நிற்க அருள் புரிவாயாக. ரொம்ப அழகா சொல்லுகின்றார். நாலு விஷயம் எனக்கு இருக்கு, இன்னொன்னு இல்லை, அதை நீ எனக்கு கொடுக்கணும். அடுத்து ஒன்பதாவது பாடம், ஆழாழி கரையின்றி நிற்க இலையோ கொடிய ஆழம் அமுதாக இலையோ அக்கடலின் மீது வட அனல் நிற்க இலை இல்லையோ அந்தர தகில கோடி தாழாமல் நிலை நிலை நிற்க இல்லையோ மேருவும்
தனுவாக வளைய இளையோ சப்த மேகங்களும் வஜ்ரதரணானையில் சஞ்சரித்திட இல்லையோ வாழாது வாழவே ராமன் அடியால் சிலையும் மடமங்கை ஆக இளையோ மணிமந்திரமாதியால் வேண்டு சித்திகள் உலக மார்க்கத்தில் வைக்க இளையோ பாழான என் மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோ பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்க மர நிறைகின்ற பரிபூரணானந்தமே. இறைவனே, என் மனதை குவிப்பது அதற்கு அருளுவது உங்களுக்கு அருமையோ? ஏன் உங்களுக்கு அருமையோன்னு கேட்குறங்கிறது நிறைய காரணங்கள் சொல்கிறார். பார்க்கலாம், நிறைய புராண விஷயங்களை இந்த இடத்துல சொல்கிறார். பார்க்கலாம், ஆழாழி கரையின்றி நிற்க இளையோ. ஆழ் என்றால் ஆழமாக இருக்கின்ற அப்படி சொல்லியார். ஆழி என்றால் சமுத்திரம். ஆமாம், நீராழி மண்டபம்லாம் சொல்கிறாங்க பாரு, ஆழமான நிலை நீர்நிலை. ஆழ் என்றால் ஆழமாக இருக்கின்ற, ஆழி என்றால் சமுத்திரமானது கரை. ஆழாழி கரையின்றி, கரை என்றால் செய்யப்பட்ட அணை, செய்கரை இன்றி இல்லாமலேயே. ஆழமான பெரிய சமுத்திரம் இருக்கே, அது கரை இல்லாமல் நிற்கையிலையோ? இயற்கையிலே எல்லை மீறாமல் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது நிற்கையிலையோ. இந்த கடவுண்ட ஆழத்தை சொல்லும்பொழுது சொல்கிறாங்க, நம்முடைய இமயமலை இருக்கு பாருங்க, எவ்வளோ அகலம் நீளம். ஒரு தடவையாவது நீங்கள் வாழ்க்கையில் அந்த இமயமலையில் கொஞ்சம் ட்ராவல் பண்ண, ஒரு 300-400 கிலோமீட்டர் அகலமும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நீளமும் கொண்ட அந்த இமயமலையில் போய் பார்க்கணும். அங்கே கங்கை, பாகீரதி, அழகநந்தா, அதெல்லாம் ஓடுற இடம், ரெண்டு சேர்ற இடம். நம்ம மலைகள்லாம் மலைகள் தான், ஆனால் அதுதான் மலை. பார்க்கணும் இந்த மனதுடைய விசாலத்தை பார்க்கணும். வாழ்க்கையில் ஒரு தடையாவது ஒரு ரிஷிகேஷ்லேருந்து ஒரு 100-150 கிலோமீட்டராவது உள்ளே போயிட்டு வரணும். கங்கோத்திரி யமுனோத்திரி போக முடியலனால பரவாயில்ல, பார்க்கணும். பிரம்மாண்டம், இயற்கையினுடைய அமைப்பு நம்ம தேசத்துலேயே இருக்கு. இந்த இமயமலையை தூக்கி போட்டால் கடலில் மூழ்கிடுமா, அப்படி ஆழம் இருக்கும். அதுக்காக சொல்ல வந்தேன், அவ்வளோ ஆழம்லாம் கடலில் இருக்குன்னு சொல்கிறேன். இன்னும் கடலுக்குள்ளே எத்தனையோ மலைகள் எல்லாம் இருக்குது. பூமியில் இருக்கிற வளங்களை போல இன்னும் பெரும்பான்மையான வளங்கள் எல்லாம் பூமி கடலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. உயிரினங்களும் இருக்கின்றது, அப்படிப்பட்ட பெருமை பெற்றது. ஆகவே ஆழாழி, ஆமாம், ஆழாழி சொல்லி சொன்னால் ஆழமாகி ஆழியம், ஆழாழி சொன்னால் இது தன்மை நவிர்ச்சின்னு சொல்லிடுவார். கடல் ஆழமாக இருத்தலினாலேயே ஆழி என்ற பெயர் கடலுக்கு வந்தது. சரி, கரை சொல்லி சொன்னால் அணையை, மக்களால் வெட்டப்பட்ட சிறு குளமும் செய்கரை உடையதாக இருக்கின்றது. சில சமயம் அக்கரையும் கூட உடைத்து கொண்டு நீர் பெருகி சேதங்கள் விளைகின்றன. அநேக வீடு, வாசல், தோட்டம், துறவு, வயல்களும் ஆடு மாடு பண்ட பாத்திரங்கள் பதார்த்தங்களுக்கு அது அழிவை உண்டாக்குகின்றது. அப்படி இருக்க சொல்லி ஒரு புள்ளி வைக்கிறார் பாருங்க, பரந்த ஆழ நீள அகலம் அறியப்படாத கடல் இருக்கே, கடவுள் அணை போட்ட நிறுத்திருக்கார், ஆனால் நிறுத்தி வச்சிருக்காரே, அது நிற்கவில்லையோ? அது உன்னுடைய அருள் தானே அப்படி சொல்லி சொல்றார். அந்த விஷயத்தை வியப்பால் சொல்லுகின்றார். அது ஆழாழி கரையின்றி நிற்க இல்லையோ. ஒருவருக்கும் எவ்வுயிருக்கும் எப்பொருட்டும் சேதம் அழி உண்டாக்கம் இருக்கவில்லையா? குளம் பெருகி கரை உடைத்தே உயிர்கட்கு பொருளுக்கு குலைவி செய்து வளம் கொடுக்க கண்டீரே வாரி இது செய்ததுண்டோ? மற்ற நோக்கின் உளம் கொலவே கரை தானும் கடலுக்கு உண்டோ? கடல் பொங்கின் உபாயம் ஏதும் அளந்து செய்ய உண்டு கொளோ? இது பரனின்
அருளானை அன்றோ அன்றோ. இது ஒரு வெண்பா. நாம செய்யறதெல்லாம் உடச்சிட்டு வந்து எவ்வளவு சேதம் வருது, ஆனா கடல் அப்படி இல்லாம இருக்கு. இது யார் பண்ணாங்க? அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அப்படி கடல் போங்கன்னா அதை தடுக்கிறது உபாயம் எதுனா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஆக ஆழ ஆழி கரை என்று நிற்க இல்லையோ. அடுத்து கொடிய ஆழம் அமுதாக விளையோ. தேவாமிர்தம் பெற வேண்டி தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் ஒரு புறமும் இருந்து கொண்டு திருப்பார் கடலை கடைந்தார்கள். இது புராண கதை, நமக்கு தெரியும். மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு கடையும் பொழுது வாசுகி பாம்பு என்ன பண்ணிடுச்சு, அந்த கடையும் பொழுது தாங்க முடியாது, தன்னுடைய விஷத்தை எல்லாம் கக்கிடுச்சு. அந்த விஷம் திரண்டு ஒன்றாகி வந்தது. அதுதான் ஆழகால விஷம் சொல்லி சொன்னாங்க. அது விஷம் எல்லாரையும் தாக்கும்பொழுது தேவர்கள் எல்லாரும் அஞ்சு சிவபெருமானை சென்று சரணடைந்தார்கள். கருணாமூர்த்தி ஆகி அவர் என்ன பண்ணாராம், அந்த விஷத்தை அப்படியே எடுத்து உண்டு விட்டார். அவர் உண்ணும் பொழுது அவருடைய இடத்துல தான் எல்லா ஜீவர்களும் இருக்கு, சிரமம் வந்துவிடும் என்று தாய் பார்வதி கழுத்தில் இப்படி கை வச்சு அதை நிறுத்திட்டாங்கன்னு சொல்லி தான் கதை சொல்லுவோம். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அதை சொல்ற கொடிய ஆழம் அமுதாக இல்லையோ. அந்த விஷம் ஆழகால விஷம், கொடிய என்றால் கொள்ளும் தன்மை வாய்ந்த அந்த விஷம் அமுதாக விளையோ, உணவு அமிர்தமாக விளையோ. ஆக இறைவன் ஆளாளம் உண்டு தேவர்க்கு இல்லையா நலம் செய்ததை இங்கு கூறினார். காலமேக புலவர் ஒரு பாட்டு இதை சொல்லியிருக்காராம். ஆழம் குடியானை ஆளாளம் உண்டானை, ஆழம் குடியான் என்றார் என்று யார் சொன்னார்? ஆழம் குடியானே ஆயின் அந்த ஆழத்தை அவன் குடிக்கவில்லை என்றால் குவளையத்தோர் எல்லாம் மடியாரோ மண் மீதிலே. ஆழம் குடியான், குடியான் யார் சொன்னாங்க? அவன் குடிக்காருன்னா ஆழத்தை குடிச்சார். அப்படி குடிக்கலன்னா இந்த உலக உயிரில் எப்படி காப்பாத்திருக்க முடியும்? காலமேக போல ஒரு தெரியும் இல்லையா, ரொம்ப இருட்டரோ இதெல்லாம் நியாயமா சொல்லுவார். ஆமா. ஆக அடுத்து பாருங்க, அக்கடலின் மீது வட அணல் நிற்க இல்லையோ. அந்த கடல்ல இன்னும் என்ன வச்சிருக்க? அக்கடலின் மேலே அந்த கடலின் மீது வடவனல் வடவா முக அக்னியானது வட அனல். இது ஒரு பெரும் தீன்னு சொல்றாங்க. சிவபெருமான் கடலை பொங்கி பெருகாதிருப்பதற்காக கடலின் நடுவே அந்த கடலில் மிகுகின்ற நீரை எல்லாம் உண்பதற்கு ஆணையிட்டு கடலின் மத்தியில் வைத்தருளினார். எதை? இந்த வடவானல் என்பதை. நம்ம வயிற்றுல ஒன்று இருக்கு என்ன, ஜாடர் அக்னின்னு சொல்கிறோம் பாருங்க, அதுதான் எல்லாத்தையும் தீர்ணிச்சுக்கிட்டு இருக்கு. அது வேறு. ஆக அதனால்தான் கடல் கரை கடந்து வராமல் இருக்கின்றது எனவும், அந்த அனலும் தனியாது கடலின் மத்தியில் தங்கி இருக்கின்றது எனவும் பௌராணிகர்கள் கூறுவர் சொல்லிடுறார். புராணிகர்கள் கதையில் சொல்லியிருக்காங்க, கேட்டுக்கோ. இது ரெண்டாவது ஒரு புராண கதை. அடுத்து பாருங்க, அந்தரத்தில் அகில கோடி தாழாமல் நிலை நிற்கவில்லையோ. அடுத்த பாடல், இந்த ஆகாய பெருவழியில ஒரு ஒரு கோளம் என்ன சின்னதாக இருக்கு, என்ன பிரம்மாண்டம். ஒன்று ஒன்றும் அது அது இடத்துல இருந்து கொண்டு சுழன்று கொண்டு எதுவும் கீழே விடாமல் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளாமலும் அழகா வேலை பண்ணிக்கிட்டு இருக்கே, அது செய்யலையா? அந்த வேலையை கூட நீ செய்திருக்கிறியே. அந்தரத்தில் அகில கோடி தாழாமல் நிலை நிற்கவில்லையோ. ஒன்றோடு ஒன்று சேர்ந்து மோதிக்கொள்ளாமல் சீராக. அந்தரம் என்பது ஆகாயத்தை வெளியே. இனி ஆதாரமற்ற நிராதாரமான இடத்தை என்பாரும் உண்டு. ஒரு ஆதாரமும் இல்லை. நம்ம சொல்லுவோம் ஆதிசேஷன் தாங்கிட்டு இருக்கு, அதெல்லாம் நம்ம கதைகளில் சொல்லுவோம். பூமி எப்படி இருக்கு, எதுல தாங்க, ஆகாசத்துல தானே இருக்கு, அது எது தாங்கிக்கிட்டு இருக்கு? உன்னோட ஒன்று அப்படிதானே இருக்கு. இந்த பரன் பார்த்தோம், மில்கி வே அதெல்லாம் பார்த்தோம், கேலக்சி யூனிவர்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். அந்த அந்தரத்தில் அகில கோடி, அகில கோடி என்றால் ஈண்டு மிகுதி பொருள் உணர்த்தி நின்றது. கோடிக்கணக்கான உலகம் என்று பொருள், கணக்கில் அடங்காதது என்றும் அர்த்தம். ஆமாம். தாழாமல் கீழே வீழ்ந்து விடாமல் என்று பொருளாம். நிலை நிற்றல், நிலையாக நிற்றல். இறைவன் திருவருளால் பல அண்டங்கள் தோன்றி அந்தரத்து நின்று இயங்கி கொண்டிருத்தலினால் அந்தரத்தில் அகில கோடி தாழாமல் நிலை நிற்கவில்லையோ என்றார். அடுத்து அந்தரம் என்றால் ஆகாயத்தில் வெளி, இந்த ஸ்பேஸ். ஆதாரமற்ற நிராதாரமான இடத்தை என்றும் பொருள் கொள்ளலாம். அகில கோடி என்றால் கோடிக்கணக்கான உலகம் என்பதும் பொருளாம். இந்த ஒரு உலகம் மட்டும் இல்லை, இந்த ஒரு சோலார் சிஸ்டம் மட்டும் இல்லை,
இன்னும் எத்தனையோ இருக்குது. நம்ம பார்த்தோம் இது ஒரு ஸ்டார் எந்த எத்தனை இருக்குது, எவ்வளோ உள்ள இருக்குது, அதை சுற்றி என்னென்ன இருக்குல்லாம் நம்ம நாலு ரெண்டு மூணு வகுப்பு முன்னே பார்த்தோம். அந்த கருத்தை பார்த்து அகில கோடி, கோடிக்கணக்கான உலகங்கள் என்று பொருளாம். கோடி என்றால் மிகுதி பொருள் உணர்த்தி நின்றது, தாழாமல் என்றால் கீழே விழுந்து விடாமல் என்பது பொருளாம். பெருவெளியில் ஒவ்வொரு கோளும் சுழன்று கொண்டு கீழே விழுந்து விடாமலும் நிலை நிற்றல், நிலையாக நிற்றல், இறைவன் திருவருளால் பல அண்டங்கள் தோன்றி அந்தரத்து நின்று இயங்கிக் கொண்டிருத்தலின் அந்தரத்து அகில கோடி தாழாமல் நிலை நிற்கவில்லையோ என்றார். அடுத்து பாருங்க, மேருவும் தனுவாக வளையவில்லையோ. மேரு மகா மேரு மலை, திரிபுர தகனத்துக்காக சிவபெருமான் செல்லும் பொழுது அவருக்கு அந்த மேரு மலையை வில்லாக வளைத்தார் சொல்லி சொல்லுவார். மேரு இல்லையா, ஆக மேருவே வில்லாக வளைய இல்லையா, வில்லாக வளைய வளைய இல்லையோ. இது புராண சம்பவத்தை ஞாபகப்படுத்துறா சொல்றார். அடுத்து பாருங்க, சப்த மேகங்களும் வஜ்ரதர ஆணையில் சஞ்சரித்திடவில்லையோ. இதெல்லாம் எதுக்கு சொல்றாரு, இதெல்லாம் செய்த நீ என்னுடைய மனதை குவிவரத்துக்கு, மனது கான்சென்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு, என் மனதை அமைதிப்படுத்துறதுக்கு கடினமானு கேட்குறாரு. இவ்வளோலாம் சரியப்பா நீ சொல்லுவாங்க. வீடுங்களில் ஊருக்குன்னா இரும்பு இடிப்பாங்க, வீட்டுக்குன்னா தவிடு கூட இடிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. கிராமங்களில் சொல்லுவார் சில பேர் ஊருக்கு விவகாரத்தை ஈடுபட்டவங்களை அப்படி ஒரு கருத்து சொல்லுவாங்க. அது போல் இருக்குது. சப்த மேகங்கள், ஏழு மேகங்கள், அது பேர் சொல்கிறார். அது என்னென்ன செய்துன்றது சொல்கிறார் பாருங்க. சம்வர்த்தம், அது மணியை பொழிவதான் மேகங்கள். ஆவர்த்தம், நீரை பொழிவது. புட்கள ஆவர்த்தம், பொன்னை பொழிவது. சங்காரித்தம், பூவை பொழிவது. துரோணம், மண்ணை பொழிவது. காலமுகி, கல்லை பொழிவது. நீலவர்ணம், நெருப்பை பொழிவது. இந்த ஏழு மேகங்கள், ஒரு ஏழு மேகங்கள் பேர், அது என்ன பண்ணுறது, என்ன கொடுக்குறதுன்னு ரொம்ப அழகாக சொல்கிறார். மேகங்களும் என்றது முற்றுமை. மேகங்கள் வரக்கூட மேகங்களும் சொல்கிறார், அந்த உண்மை முற்றுமை சொல்கிறார். அடுத்து வஜ்ரதரன் ஆணையில், வஜ்ரதரன் யாரு, வஜ்ராயத்தை ஏந்தியதால் அவன் வஜ்ரதரன் இல்லையா. ஆக வஜ்ரதரன், வஜ்ராயத்தை ஏந்தியவன். வஜ்ராயத்தை எங்கிருந்து கிடைச்சது நமக்கு தெரியும், ததீசி முனிவர் ஒரு அரக்கணை கொள்றதுக்காக வஜ்ராயுதம் இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அந்த வஜ்ராயுதம் யார் இடத்துல இருக்குன்னும்போது பெரிய தபஸ்வியான ஒருத்தருடைய இருக்கார். அவர் இடத்துல இருக்கக்கூடிய முதுகு தண்டு எலும்பை எடுத்து அதில் வஜ்ராயுதத்தை செய்து அவனை கொல்லணும்னு சொல்லி சொல்லும் இப்போ கேட்குறாங்க ததீசி முனிவரை. உலகத்திலே முதல் முதல் தேகதானம் தந்தவர் அவர் தான், கொடுத்துட்டார். கொடுத்து அதில் தான் என்ன பண்ணாங்க, வஜ்ராயுதம் செய்தார் என்பது புராண கதை அல்லது நாம் பார்த்துருக்கின்றோம் அந்த ரிஷியினுடைய வரலாறுல. தியாகத்துக்கு அவரை சொல்லுவார், சரி அப்படியா வேணுமா, ரொம்ப சந்தோஷம், யோக சக்தியினால் அமர்ந்து தன்னுடைய உயிரை நீக்கிக்கொள்ள அந்த உடலில் இருந்து எடுத்த முதுகெலும்பு தண்டு தான் வஜ்ராயுதம் என்று ஒரு கதை இருக்கின்றது. வரலாறு கதைன்னு சொல்றது வரலாறு. ஆக வஜ்ரதரன் ஆணையில் சஞ்சரித்திடவில்லை எது, சப்த மேகங்களும். மேகங்களுக்கு ஆணையிடுகின்ற தலைவன் யாருன்னா இந்திரன் தான், அவனுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு தான் இல்லையா. பகவான் கிருஷ்ணர் கோவர்த்தனகிரி எடுத்து பண்ணார்ல, எதுக்கு இந்திர பூஜை பண்ணுவாங்க அதை தடுத்துட்டாரு சொல்றதுனால கோபம் வந்து மேகங்களை அனுப்பி நல்ல மழை பொழியினார். அளவுக்கு அதிகமாக பொழியும் போது காப்பாற்றணும், அதுக்காக என்ன பண்ணார், அந்த கோவர்த்தனகிரி எடுத்து குடையாக பிடிச்சாரெல்லாம் நம்ம வரலாறு பார்க்கின்றோம். ஆகவே சப்த மேகங்களும் இந்திரனுடைய ஆணையினால் சஞ்சரித்திடல், போக்குவரத்து செய்தல், உலாவல், பரவல் அப்படின்னு சொல்லுவாங்க செய்யலையா. அடுத்து ஒரு புராண கதை சொல்கிறார் பாருங்க, வாழாது வாழவே ராமன் அடியால் சிலையும் மடமங்கை ஆகவில்லையோ. மேலும் விஷயங்களை நாம் நாளை வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய
பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தே. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.